என் கடவுள் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுகின்ற கடவுள் என்று இன்று நாம் தியானிக்க இருக்கின்றோம் தொடக்க நூல் முப்பத்தி மூன்று நான்காம் வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கின்றோம் ஏசாவோ அவருக்கு எதிர்கொண்டு ஓடி அவரை அரவணைத்து இருக கட்டி தழுவி முத்தமிட்டார் இருவரும் மகிழ்ச்சி கண்ணீர் சிந்தினர் என்று ஏசாவுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் யாக்கோபு பெற்றுக்கொண்டதால் கோபம் கொண்ட ஏசா யாக்கோபை கொல்ல முயற்சிக்கிறார் ஏசாவுக்கு பயந்துதான் யாக்கோபு ஊரை விட்டே போகிறார் அவ்வளவு பழி உணர்வு கொண்ட ஏசா பின்னாளில் தன் சகோதரனை இருக கட்டித்தழுவி முத்தமிடும் அளவுக்கு கடவுள் அவரை மாற்றினார் என் சகோதரனே ஏற்கனவே என்னிடம் மிகுதியாக உள்ளது உன்னுடையதை நீயே வைத்துக்கொள் என்று சொல்லும் அளவுக்கு கடவுள் எதிரியான ஏசாவை மாற்றினார் யாக்கோபு தன் சகோதரன் ஏசா நானூறு பேரோடு வருவதைக் கண்டு பயப்படுகின்றார் ஆனால் நடந்தது என்ன அவர் தன் சகோதரன் யாக்கோபை அன்போடு கட்டித்தழுவி முத்தமிட்டார் ஆண்டவர் எதிரிகளிடமிருந்து நம்மை பாதுகாப்பது மட்டுமல்ல அவர்களை நம் சார்பில் வர செய்வார் அவர்களோடு விருந்துண்ணச் செய்வார் நம் கடவுள் நமக்காக பரிந்து பேசுபவர் பயப்படவே வேண்டாம் யாக்கோபு செய்தது போல ஆண்டவரிடம் நம் பாவங்களை பயங்களை எடுத்து சொல்லி வேண்டுவோம் அவரே எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுகின்ற கடவுள் மன்றாடுவோமா அன்பு ஆண்டவரே எங்களை முற்றிலுமாக உம் கையில் ஒப்பு கொடுக்கின்றோம் எங்களுக்கு எதிராக செயல்படும் அனைத்தையும் எங்கள் சார்பில் வர செய்யும் நாங்கள் பயமின்றி குழப்பமின்றி சமாதானத்தோடு வாழ அருள் புரியுமாண்டவரே ஆமேன்